ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு ஃபைனலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாடு இசேவை மையம் தொடங்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதை வந்து எல்லா பொதுமக்களும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் ஏப்ரல் மாதம் 14/4/2023. இதை விண்ணப்பிக்க தகுதியான படிப்பு, இந்த ஆப்ரேட்டர் வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், கம்ப்யூட்டரில் நல்ல நாலேஜ் இருக்கணும், ஓரளவு தமிழ் மற்றும் ஆங்கிலம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுபோக அந்த இசேவை மையம் தொடங்குறதுக்கு அரசு நிர்ணயித்த கட்டிடம், அந்த கட்டிடம் வந்து அவங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கணும், மற்றும் குறைந்தபட்சம் 2 MBPS இன்டர்நெட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வேணும். வாங்க, இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் அல்லது கம்ப்யூட்டரில் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் TNESEVAI அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், TNEGA அப்படின்னு போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதனுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இசேவை ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு லிங்க்கை கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இசேவையோட ஸ்கீம் பற்றின ஃபுல் டீட்டெயில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்னென்ன தகுதி வேணும், ஆப்ரேட்டர்களுக்கு என்னென்ன தகுதி வேணும், அதோட கட்டமைப்பு, பில்டிங் கட்டமைப்பு எப்படி இருக்கணும், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு கீழே கடைசி வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வாட்ஸ்அப் கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதில் கொடுத்துருக்கிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் டவுட் அவங்க கிளியர் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ கிளிக் ஹியர் டு அப்ளை கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுடைய மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. என்டர் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு ரைட் சைடில் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுங்க. வெரிஃபை ஓடிபி கொடுத்தோடனே வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் சென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் 7 ஃபார்ம் ஒன்று தனித்தனியாக இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது வரும். ஃபஸ்ட்டு இதில் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களுடைய டீட்டெயில் இதில் கொடுக்க மாதிரி வரும். அதில் உங்களுடைய நேம் கொடுங்க, உங்களுடைய பெற்றோர் பெயர் கொடுங்க, உங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்களுடைய வீட்டு அட்ரஸ், உங்களுடைய ஏரியா, நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம், உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி கொடுங்க, உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும், எழுத படிக்க பேச மூணு காலம் இருக்கும், உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் டிக் பண்ணணும். அப்புறம் ப்ரியாரிட்டி கேட்டகரி முன்னுரிமை பிரிவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் எந்த பிரிவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் எதை நீங்கள் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதனுடைய கோர்ஸ் பேர் இந்த ட்ராப்டவுனில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த பேஜில் நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க, அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகி வந்துடும். இமெயில் ஐடியை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் எண் கொடுங்க. ஆதார் கொடுத்ததுக்கப்புறம் கெட் மை ஆதார் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணுங்கள். ஓடிபி ஃப்ரம் ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் அப்படின்னு இருக்கும். அந்த காலத்தில் நீங்கள் டைப் பண்ணி வெரிஃபை மை ஆதார் டீட்டெயில்ஸ் வித் ஓடிபி அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆதார்லேருந்து இங்கே ஃபிட்ச் ஆகி வந்துடும். உங்களுடைய ஃபோட்டோ முதற்கொண்டும் இதெல்லாம் வந்துடும். ஆதாரில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அது முதற்கொண்டும் இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க. கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்டில் சென்டர் டீட்டெயில்ஸ் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். எந்த ஊரில் இசேவை மையம் தொடங்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த சென்டர் பெயர். சென்டர் பெயர் கொடுங்க. அந்த சென்டர் ஆரம்பிக்கிறது எந்த மாவட்டம், எந்த தாலுக்கா, எந்த உள்வட்டம், எந்த கிராமம், அதனுடைய கதவு எண், டோர் நம்பர், தெரு, பின்கோடு, நீங்கள் அமைக்க வேண்டிய சென்டரு பழங்குடியினர் பகுதியில் அமைந்துள்ளதா அப்படின்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஏரியா கேட்டகரி, ஏரியா டைப்பு அதையும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா மூணாவது ஃபார்மு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்லிஸ்ட் அப்படின்னா நீங்கள் அந்த இசேவை மையத்தில் உங்களுடைய பயோமெட்ரிக் டிவைஸ், அதாவது கைரேகை வைக்கிற டிவைஸ், அதோடய மாடல் எண், சிஸ்டம் வச்சுருக்கீங்களா, இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி இருக்குது,
மல்டிஃபங்க்ஷனல் டிவைஸ் ஸ்கேனர் வித் பிரிண்டர் வச்சுருக்கீங்களா? வெப்கேம் உங்கள்கிட்ட இருக்கா? வயதானவர்களுக்கு ரேம்ப் ஃபெசிலிட்டி உங்கள் பில்டிங்கில் இருக்கா? சிசிடிவி கண்காணிப்பு உங்கள் பில்டிங்கில் இருக்கா? கஸ்டமருக்கு விசிட்டட் ஷேர் எத்தனை இருக்குது? டோக்கன் சிஸ்டம் உங்களுடைய பில்டிங்கில் அவைலபிள் இருக்கா? நீங்கள் அமைக்க போகிற சென்டர் கீழ்த்தளத்தில் இருக்கா இல்லை முதல் மாடியில் இருக்கா? எல்லா டீட்டெயிலும் இந்த தேர்ட் ஃபார்மில் கொடுத்துட்டு அகைன் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நாலாவது ஃபார்ம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதோட பேங்க் பெயர், அதோட சிட்டி, எந்த ஊரில் அந்த பேங்க் இருக்குது, இந்த பேங்கோட பிரான்ச்சு என்னென்ன, அதனோட உங்கள் அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டா அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பரு இதில் கொடுக்கணும். இது எதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க? உங்களுடைய கமிஷன், நீங்கள் கொடுக்குற இந்த அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு அந்த கமிஷன் ஏறும். இதெல்லாம் ஒன்று கொடுத்துட்டு இன்னொரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எகைன் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா லொக்கேட் யுவர் ஏரியா அப்படின்னு கேட்கும். இந்த மேப்பில் உங்களுடைய ஊர், அதாவது நீங்கள் இசேவை மையம் எங்கே தொடங்குறீங்களோ அதனுடைய மேப்பை, அந்த லொக்கேஷனை நீங்கள் இந்த மேப்பில் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஃபார்ம் தான், ஆறாம் நம்பர் ஃபார்மு. அதில் உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதோட மேக்ஸிமம் சைஸ் வந்து 50 KB அதுக்குள்ளே தான் இருக்கணும். அது மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய இசேவை மையம் பில்டிங் உட்புறத்தில் உள்ள ஃபோட்டோ, வெளிப்புறத்தில் உள்ள ஃபோட்டோ, அந்த பில்டிங் யார் பேரில் இருக்குது அப்படிங்கிற அதோட ப்ரூஃபு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு தெளிவான ஃபோட்டோ, அப்படி இல்லாட்டி கேன்சல்டு செக் லீஃபு, உங்களுடைய பேன் கார்டு, இது எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற சைஸில் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சைஸை தாண்டிச்சுன்னா இதில் அப்லோட் ஆகாது. அதை கவனமாக பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுங்க. எல்லா ஃபைலும் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஏழாவது பாயிண்ட் வரும். அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அப்படின்னு போட்டிருக்கோம். இதையெல்லாம் நீங்கள் ஒரு கிளான்ஸ் அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க, ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு கீழே டிக்ளரேஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் மொபைலுக்கும் வந்துடும், உங்களுடைய இமெயிலுக்கும் வந்துடும், இந்த ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் ஒரு பிரிண்ட்டு எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்கள் மொபைலுக்கும் வரும், உங்கள் இமெயில் அடிக்கும் வரும். இவ்வளோதாங்க. இது வந்து ஒரு எளிமையான முறை தமிழ்நாடு இசேவை மையம் அப்ளை பண்ணுறதுக்கு. இது எல்லோரும் அப்ளை பண்ணலாம். குறைந்தபட்ச கல்வித் தொகுதி 12வது வகுப்பு. ஆமாங்க, இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஊரில் இளைஞர்கள் எல்லாருக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.